வணக்கம். ஜஃப்னா தமிழ் டிவியின் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். சவுதி அரேபியாவில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விமானங்களில் பாதிக்கட்டணம். சவுதி அரேபியாவின் மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சவுதி அரேபியாவில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விமானம் உள்ளிட்ட பொது போக்குவரத்து செயற்பாடுகளில் 50% தள்ளுபடி உட்பட பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான தஹிலாத் அடையாள அட்டைகளை சவுதி டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம், மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஜென்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் வெளியிடப்பட்டுள்ளது. மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், சவுதி குடிமக்கள் மற்றும் இக்காமா வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் தஹ்சிலாத் அட்டை பலன்களை பெற தகுதியுடையவர்கள் ஆவார். பயணச்சீட்டு தள்ளுபடி அட்டை, தஹ்சிலாத் போக்குவரத்து பார்க்கிங் கார்ட் மற்றும் ஆட்டிஷம் அட்டை ஆகியவற்றை தஹ்சிலாத் என்ற ஒற்றை அட்டையாக இணைக்கப்பட்டுள்ளன. தஹ்சிலாத் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசு போக்குவரத்து அமைப்புகளில் 50% தள்ளுபடி வழங்கப்படும். மேலும் அரசு நிறுவனங்களில் அணுகலில் முன்னுரிமை, பார்க்கிங் உட்பட பொது இடங்களில் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆட்டிசம் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் முன்னுரிமையும், பொது இடங்களில் நடமாடுவதற்கு முன்னுரிமையும் தசில தட்டைகள் மூலம் வழங்கப்படும். தவஹல்னா கித்மத் செயலி மற்றும் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சக செயலி மூலம் தஹ்சிலாத் கார்டுகளை ஆன்லைனில் வழங்குவது நேற்று முதல் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே விமான டிக்கெட் தள்ளுபடி அட்டை, தஹ்சிலாத் டிராஃபிக் பார்க்கிங் கார்டு மற்றும் அட்டிசம் கார்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பெற்றவர்கள் புதிய தஹ்சிலாத் கார்டுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. முன்னதாக இந்த அட்டைகளை பெறாதவர்கள் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையதளத்தில் உள்ள இசேவை இணைப்பு மூலம் தஹ்சிலாத் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிப்போருக்கு முக்கிய அறிவுறுத்தல். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் ஆர்வம் காணப்பட்டு வருகின்ற நிலையில் அவர்களை இலக்கு வைத்து பல்வேறு மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறித்து எமக்கு அறிய கிடைத்துள்ளது. குறிப்பாக ருமேனியா, போலந்து, ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொய்யான தகவல்களை கூறி பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சிகளை சில மோசடிகாரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான உரிய ஆவணத்தை பெற்றுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் அந்த நிறுவனத்தின் வலைத்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வலைத்தளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு குறித்த வேலைவாய்ப்புக்காக பணம் மற்றும் உங்கள் கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன்பாக குறித்த வேலைவாய்ப்பு நிறுவனம் சட்ட ரீதியாக நிறுவப்பட்டுள்ளதா என்பதை பரிசீலனை செய்து கொள்ளுமாறு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் www.slbfe.lk வலைத்தளத்தினூடாகவும், 1989 எனும் தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ 24 மணி நேரமும் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதிமேயர் ரஹ்மத் மன்சூர் சவுதி தூதுவருடன் சந்திப்பு. கல்முனை அல்ஹாமியா அரபுக் கல்லூரி அதிபர் மற்றும் நிர்வாகத்தினரின் வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சவுதி அரேபிய தூதுவர் காலித் ஹமட் என் அல்ஹத்தானி அவர்களை பிரதம அதிதியாக கலந்து கொள்ள செய்வதற்கான அழைப்பை விடுவதற்காக கல்முனை மாநகர பிரதிமேயர் ரஹ்மத் மன்சூர் அவர்கள் தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரதிமேயர் ரஹ்மத் மன்சூர் அவர்களுடன் சவுதி தூதுவர் மிகவும் நட்புறவுடன் கலந்துரையாடியதுடன் கல்முனை அல்ஹாமியா அரபுக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கான விருப்பத்தையும் வெளியிட்டுள்ளார். அத்துடன் இந்த கல்லூரியின் உட்கட்டமைப்பு தேவைகள் பற்றி கேட்டறிந்து கொண்ட தூதுவர் இந்த விஜயத்தின் போது அவற்றை நேரடியாக கண்டறிந்து தமது தூதரகத்தின் ஊடாக நிறைவேற்றி தருவதற்கு உதவுவதாக அவர் உறுதியளித்துள்ளார். அத்துடன் இந்த கல்லூரியின் விசேட திட்டங்களுக்கு உதவுவதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்திய தூதுவர் இந்த அரபுக் கல்லூரியின் கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் எனவும், இந்த கல்லூரியிலிருந்து வெளியாகும் மாணவர்களுக்கு சவுதி அரேபியாவில் தகுந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுவதாகவும்
தூதுவர் இதன் போது உறுதியளித்துள்ளார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அர்ஹம்பை, பாசிக்குடா போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு விஜயம் செய்து இலங்கையின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கு விருப்பம் கொண்டிருப்பதாகவும் சவுதி அரேபிய தூதுவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சவுதி அரேபிய தூதரகத்தின் ஊடாக முடியுமான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் பிரதிமேயர் ரஹ்மத் மன்சூரிடம் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபிய, இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு இன்னும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என குறிப்பிட்ட தூதுவர், இலங்கையின் அபிவிருத்திக்கும் கிழக்கு மாகாணத்தின் முன்னேற்றத்துக்கும் முடியுமான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலுக்கு போதிய நேரம் ஒதுக்கீடு செய்து சிநேகபூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் கல்முனை அல்ஹாமியா அரபுக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்தமைக்காகவும் சவுதி அரேபிய தூதுவருக்கு பிரதிமேயர் ரஹ்மத் மன்சூர் இதன் போது உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ரியாத்தில் பெண் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான படப்பிடிப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் டாக்டர் அலியல் துயிங் கிங் பஹத் பாதுகாப்பு கல்லூரியின் இயக்குனர் ஜெனரல் ரியாத்தில் உள்ள பெண்கள் பயிற்சி நிறுவனத்தில் படப்பிடிப்பு மையத்தை திறந்து வைத்துள்ளார். கல்லூரி பணியாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சுடும் வீரர்களுக்காக பயிற்சியின் முக்கிய அம்சமான ஆயுதங்களை சுடுதல் மற்றும் பிரித்தெடுப்பதில் பயிற்சியாளர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அனைத்து நவீன வசதிகளையும் கொண்ட இந்த மையம் சர்வதேச தரநிலைகள் மற்றும் விபரக்குறிப்புகள் மற்றும் சமீபத்திய பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. உம்ரா யாத்ரீகர்கள் இனி எந்த விமான நிலையம் வழியாகவும் பயணிக்கலாம். வெளிநாட்டில் இருந்து உம்ரா மற்றும் ஹஜ் யாத்ரீகர்கள் எந்த விமான நிலையத்தின் வழியாகவும் நாட்டுக்குள் நுழைந்து திரும்பலாம். இதனை உம்ரா மற்றும் ஹஜ் அமைச்சகம் ட்விட்டர் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையிலேயே அமைச்சு பதிலளித்துள்ளது. வெளிநாட்டு யாத்ரீகர்கள் ஜித்தா மற்றும் மதீனா விமான நிலையங்கள் வழியாக மட்டுமே பயணிக்க வேண்டும் என அமைச்சகம் மேலும் கூறியது. இது குறித்து அமைச்சு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தது. ஆனால் இது தொடர்பில் இன்னும் தெளிவில்லாத சூழ்நிலையில் அமைச்சு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சவுதி அரேபியாவுக்கு இயக்கப்படும் விமான நிறுவனங்கள் யாத்ரீகர்களை ஜித்தா மற்றும் மதீனா விமான நிலையங்களை தவிர வேறு எங்கும் செல்ல அனுமதிக்கவில்லை. எதிர்வரும் நாட்களில் மேலும் தெளிவுபடுத்தப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மதீனாவில் உள்ள இஸ்லாமிய வரலாற்று தளங்கள் மீட்கப்படும். மதீனாவில் இஸ்லாமிய வரலாறு தொடர்பான 100க்கும் மேற்பட்ட இடங்களை மீட்டெடுக்க சவுதி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். முகமது நபி மற்றும் அவர்களது நெருங்கிய தோழர்கள் வரலாற்று நிகழ்வுகளை கண்ட இடங்களை மீட்டெடுக்கவும் பல நூற்றாண்டுகளாக காணாமல் போன அல்லது பராமரிப்பின்மையால் வெறும் வரலாற்று நினைவு சின்னங்களாக இருக்கும் இதுபோன்ற 100க்கும் மேற்பட்ட இடங்களை மீண்டும் உருவாக்கி புதுப்பித்து பாதுகாப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று மாணவர்கள் 2025 பார்வையிடும் வகையில் 3 திட்டத்தை முடிக்க அதிகாரிகள் மாஸ்டர் பிளானை தயாரித்துள்ளனர். பாதுகாவலர்கள் தொடர்ந்தும் 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடாது. சவுதி அரேபிய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் பாதுகாப்பு பணியாளர்களை தொடர்ந்து 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடாது என கூறியுள்ளது. மேலும் அமைச்சர் அஹ்மத் பின் சுலைமான் அல் ராஜிஹி இந்த பணித்துறையில் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு காவலர் நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் தனியார் துறை நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகளை அமைச்சகம் வகுத்துள்ளது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதுகாப்பு காவலர்களை பணியமர்த்தும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். சவுதி அரேபியாவை ஓர் நவீன முன்மாதிரியான சுபீட்சத்துக்கு கட்டியெழுப்ப உள்ளார்கள். பெண்கள் முகம் மூடுதல், அபாய அணிதல் போன்ற கட்டாயங்கள் தளர்த்தப்பட்டு வருகின்றன. அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து விடுமுறையில் நாடு திரும்பும் உறவுகளின் கவனத்திற்கு ஒரு விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதாவது தத்தமது குடும்பத்தினருக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை முன்னுரிமை அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அல்கசி மண்டல இந்தியர் நலவாழ்வு பேரவை சாரா திஜாரி கிளையின் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி மண்டல செயலாளர் திருச்சி ரிஸ்வான் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மண்டல மக்கள் தொடர்பாளர் மௌலவி வடகரை உசேன் ஹஜரத் அவர்கள் கிராத்தோதி தொடங்கி வைத்தார்கள். வரவேற்புரையை வடகரை இஸ்மாயில் அவர் நிகழ்த்தினார்.
மண்டல தலைவர் மங்களக்குடி முஹைதீன் அவர்கள் சமுதாய சேவையின் தேவையை மக்களுக்கு எடுத்துரைத்தார். வருகை தந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் பொருளாதார பங்களிப்பு செய்த மற்றும் உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சிறந்ததை வழங்கிட துவா செய்வோம் ஆமீன் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் ஜஃப்னா தமிழ் டிவியின் சவுதியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.